அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ புற்றுநோய் பத்தின ஒரு விஷயம், கேன்சர் ரிலேட்டடா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா வந்து வேர்ல்டோட கேன்சர் கேபிட்டலா மாறிட்டே வருது அப்படின்னு சொல்லி சமீபத்துல நிறைய அறிக்கைகள் சொல்லிட்டே இருக்கு. அந்த வகையில உலகின் புற்றுநோய் தலைநகராக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது என்கிற அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறது கேன்சர் முக்த் ஃபவுண்டேஷன். சோ இவங்க இந்த ஒரு அமைப்பு வந்து ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதுல இந்தியாவில கேன்சரின் பரவல் எப்படி இருக்கிறது, எந்த வயதினருக்கிடையே இந்த கேன்சர் அப்படிங்கிறது அதிகமாக பாதிக்கப்படுது, ஆண்கள் எப்படி பெண்கள் எப்படி, என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கறதான் இதுல பாக்கணும் சரிங்களா. சோ தங்கள் வாழ்நாளில் 10 இல் 1 இந்தியர் புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார் என்பதும், 1 கோடிக்கும் அதிகமான புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை கையாள வேண்டியிருப்பதும் இந்தியா எதிர்கொள்ளும் சவால்களாக உள்ளன. இப்ப இந்தியாவோட ஹெல்த் செக்டார் அப்படிங்கறதுல ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டுட்டே வருது. 10 இல் 1 இந்தியர் வந்து புற்றுநோயால பாதிக்கப்பட்ட நபராக இருக்கிறாராமா சரிங்களா. அந்த நிறுவனத்தினுடைய அறிக்கை சொல்லுது, இந்தியாவில் மட்டும் 10 லட்சத்துக்கும் அதிகமானோர் ஆண்டுதோறும் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5 லட்சத்துக்கும் அதிகம். சிகிச்சை வளையத்துக்குள் வராமல் உயிரிழப்போர் குறித்த புள்ளி விவரம் எடுக்கப்படவில்லை. அதாவது இந்த பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாருங்க, நமக்கு 10 இல் 1 இந்தியன், 1 இன் 10 இந்தியன் இஸ் அஃபெக்டட் பை கேன்சர் சரியா. இதுல 10 லட்சத்துக்கும் அதிகமானவர் பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கே 1 இயருக்கு மோர் தேன் 10 லாக் நியூ இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதுல 5 லட்சம் பேர் வந்து இறந்தும் போறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுலயும் சிகிச்சை வளையத்துக்குள்ள வராம கேன்சர் இருக்கிறதே தெரியாம இறந்து போகக்கூடிய ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்கள பத்தினா டேட்டாஸ் இல்லாமயே இந்த நம்பர் எல்லாம் இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படிங்கறத சொல்ல வராங்க சரியா. இந்தியாவில் காணப்படும் புற்றுநோய் பாதிப்புகள் குறித்து ஆய்வை நடத்திய அந்த நிறுவனம், 26% பேர் தலை கழுத்து, 16% பேர் உணவு குழாய், 12% பேர் மார்பகம், 9% பேர் ரத்தம் ஆகிய புற்றுநோய் பாதிப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். அப்ப அதிகமான ஒரு சதவீதம்னா 26% எங்கன்னா தலை மற்றும் கழுத்து பகுதிகளில், உணவு குழாய் அப்படின்னா 16, மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது பெண்கள் மத்தியில அதிகமா இருக்கிறது பிரஸ்ட் அண்ட் செர்விக்கல் கேன்சர் தான் சரிங்களா. இது பெண்கள் மத்தியில அதிகமா இருக்கிறது, மத்ததெல்லாம் ஆண்கள் மத்தியில அதிகமா இருக்கிறது சரிங்களா. வாய், நுரையீரல், குடல், வயிறு ஆகியவற்றில் ஆண்களுக்கும், மார்பகம், கருப்பை வாய், கருப்பை ஆகியவற்றில் பெண்களுக்கும் புற்றுநோயால் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஓகேவா. அப்ப நம்ம பார்த்தோம் இந்திய அளவுல இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துறோம். 10 இல் 1 வருது, 10 லட்சத்துக்கும் அதிகமான பேத்துக்கு இருக்கு, 5 லட்சம் பேர் இறந்து போறாங்க. அதுல என்ன மாதிரியான புற்றுநோய் வருது அப்படிங்கறத அடுத்ததா பார்த்தோம். இத்தனை தலையில வரக்கூடிய புற்றுநோய் அப்படின்னா 26% பேருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி, அதையும் நம்ம ஆண் பெண் ரீதியாக பார்க்கிறப்ப மார்பகம், கருப்பை, கருப்பை வாய் அப்படிங்கிறது பெண்களுக்கும், வாய், நுரையீரல், குடல், வயிறு போன்றவற்றையெல்லாம் பாக்குறப்ப ஆண்களுக்கும் இருக்கிறது நமக்கு தெரிய வருது சரிங்களா. சோ உலக சுகாதார நிறுவனத்தின் கருத்துப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாறிவிட்ட வாழ்க்கை முறை, உடல் பருமன், சுகாதாரமற்ற உணவுகள், புகையிலை பழக்கம் ஆகியவை இந்தியாவில் அதிகரித்து வரும் புற்றுநோய் பாதிப்புக்கு காரணங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. சோ இது எல்லாமே நம்மளோட அப்ளிகபிளா இருக்கும். மாறிவிட்ட வாழ்க்கை முறை, சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல், ஒபேசிட்டி, அன்ஹெல்தி அன்ஹைஜீன் ஃபுட்டு, நியூட்ரிஷன் லெஸ் ஃபுட்டு, ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இதெல்லாம் தான் காரணங்கள் அப்படிங்கறத சொல்றாங்க. வளர்ச்சி அடைந்த மாநிலங்களில் வயிறு, குடல் பகுதிகளில் புற்றுநோய் பாதிப்புகள் அதிகமாக காணப்படுவதாக அந்த ஆய்வு தெரிவிக்கிறது. வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள், எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு எடுத்துக்கலாம், வயிறு குடல் பகுதிகளில் அதிகமான ஒரு புற்றுநோய் பாதிப்பு இருக்கு அப்படின்னா, ஒன்னு உணவு பழக்கங்கள் சரியா இல்லாம இருக்கிறது, இன்னொன்னு இந்த போதை பழக்கங்களுக்கு அதிகமா இருக்கிறது ஓகேங்களா. அதுதான் அந்த வயிறு மற்றும் குடல் அப்படிங்கிற இந்த புற்றுநோய்களுக்கான காரணம். அதுவும் ஆண்கள் மத்தியில தான் அதிகமா இருக்கு இந்த வயிறு மற்றும் குடல் புற்றுநோய் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் முன்னாடி பாயிண்ட்ல சரிங்களா. அப்ப அதை நம்ம எல்லாத்தையும் நம்ம ரிலேட் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான் சரிங்களா. இதுவரை 50 வயதுக்கும் மேற்பட்டோர் தான் அதிகமாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார்கள் என்றால், இப்போது முழு திறனுடன் உழைக்கும் வயதினர் பாதிக்கப்படுவது கவலை அளிக்கும் செய்தி. சோ முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா 50+ இருக்கவங்க தான் பாதிப்படைவாங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் அதெல்லாம். இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வந்து கேன்சர் வருது அப்படிங்கிறது நம்மளோட ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதனால பொருளாதாரத்துல ஒரு தாக்கம் ஏற்படும் அப்படிங்கறத அந்த 2 பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க சரிங்களா.
சோ சோதனையின் மூலம் ஆரம்பத்திலேயே கண்டறிவதும் உடனடியாக சிகிச்சை மேற்கொள்வதும் பெரும்பாலான நோயாளிகளுக்கு பலனளிக்கிறது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. சோ ரெகுலர் ருட்டீன் செக்அப் அப்படிங்கறது தேவைப்படும். இருந்தாலும் 27% நோயாளிகளில்தான் ஆரம்ப நிலையிலேயே புற்றுநோய் கண்டறியப்படுகிறது என்றும், 63% நோயாளிகள் நோய் முற்றிய நிலையில் சிகிச்சைக்கு வருகிறார்கள் என்றும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சோ 27% ஆஃப் த பீப்புள் தான் சீக்கிரமே வராங்க. 63% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அந்த டிசீஸோட இன்ஸ்டன்ஸ் அதிகமானதுக்கு அப்புறம் தான் வராங்க அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? சோ நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா மருத்துவமனைகளுக்கு போகணும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்ல வராங்க. மருந்தகங்கள்ல போய் மருந்து வாங்கி சாப்பிடுறது அப்படிங்கிறது சரியான நடைமுறையா இருக்காது அப்படிங்கறத தொடர்ச்சியா அரசாங்கத்தின் சார்பிலையும் அதை வலியுறுத்திட்டே தான் இருக்காங்க. சரியா? புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு பரப்புரை, வாழ்க்கை முறை மாற்ற பாதிப்புகள் குறித்த விளம்பரங்கள், கூடுதலான சோதனைகள், ஆரம்ப நிலை புற்றுநோய் சிகிச்சை ஆகியவை அவசர தேவைகளாக உள்ளன. ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணலாம்? இப்ப டெஸ்டிங் அவேர்னஸே நம்ம மக்கள் கிட்ட இல்லைங்கிறது தான் இந்த பாயிண்ட் நமக்கு உணர்த்துது. ஓகேங்களா? டெஸ்ட் பண்ணணுங்கிற அவேர்னஸே நம்ம கிட்ட இல்ல. கரெக்ட் தான். யாருமே நம்ம தானாவே முன் வந்து போய் எனக்கு கேன்சர் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டோம். சரியா? அப்ப அரசாங்கம் தான் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். அரசாங்கமே என்ன சொல்லணும், இல்லம் தேடி, ஐ மீன் மக்களை தேடி மருத்துவம் போன்ற திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தின் அடிப்படையில நமக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லயே கேன்சர் இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற மாதிரியான வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் ஆரம்ப நிலை புற்றுநோய் சிகிச்சை அப்படிங்கறத. இந்த இடத்துல இருந்து நம்ம ரெண்டு விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி ஆரம்ப நிலை, ஒரு புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னா ஆரம்ப நிலையிலேயே நம்ம அதை வந்து கண்டறியணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அப்படிங்கிறது இருக்கு, பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் அப்படின்னு சொல்லி. பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ்லயே எனக்கு கேன்சர் டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது இன்னமும் நமக்கு கேன்சர் நோயை கண்டறியறதுல ரொம்ப ஒரு உதவிகரமா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அப்படிங்கிறது கிராமங்கள் தோறும் ஊடுருவி நல்ல ஒரு செயல்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது, ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படிங்கிறது. அப்ப அங்க எல்லா விதமான வசதிகளையும் கொண்டு வரப்ப நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகளையும் அந்த ஆரம்பிக்கிற இடத்துலயே முடிக்க முடியும் அப்படிங்கறத சொல்ல வரும். சரிங்களா? மற்றபடி விழிப்புணர்வு தேவை, வாழ்க்கை முறையில மாற்றங்கள் தேவை, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அப்படிங்கறதெல்லாம் தேவை. அதே மாதிரி பார்த்தோம்னா COVID-19 நம்ம எப்படி சமாளிச்சோமோ அதே மாதிரி நாடு தழுவிய அளவுல ஒரு விழிப்புணர்வு தேவை அப்படிங்கறத இந்த இடத்துல உணர்த்தி இருக்காங்க. சரியா? சோ அப்ப இந்தியா புற்றுநோயோட தலைநகரமா மாறிக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா. அதை தடுக்கிறதுக்கு ஏன் அப்படி வருதுங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? சோ ஒன்ஸ் நீங்க ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. நம்ம நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.